Hi friends, நான் உங்கள் வடிவேலு from Wisdom Learning Academy. இன்னைக்கு வீடியோல பாருங்க சென்டெக் 2021 UG non-NEET courses உடைய mop up round counseling எப்படி நடக்கும் அதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் வீடியோல பார்க்க போறோம். நிறைய வியூவர்ஸ் அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க mop up உடைய ஆக்சுவல் process என்னன்னு சொல்லிட்டு. சோ அந்த ஃபுல் process தான் வீடியோல சொல்ல போறேன். சோ கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. அண்ட் நம்முடைய நியூ வியூவர்ஸ், நம்ம சேனல் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற நியூ வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா வரும். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு மாப் அப் கவுன்சிலிங் உடைய ஆக்சுவல் ப்ராசஸ் என்னன்னு பார்ப்போம். மாப் அப் கவுன்சிலிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வியூவர்ஸ் அண்ட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருந்தது அண்ட் எல்லாமே வந்து எனக்கு வந்து நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல கொடுத்துருக்கீங்க அண்ட் மோர் ஓவர் நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தீங்க அண்ட் வாட்ஸ்அப்ல வந்து சேட் பண்ணீங்க நீங்க. ஸோ மாப் அப் கவுன்சிலிங்ன்றது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ரவுண்ட் ஒன் அண்ட் ரவுண்ட் டூ கவுன்சிலிங் என்ன நடக்குதோ அதோடைய ஆக்சுவல் ப்ராசஸ் தான். அதே மாதிரி தான் மாப் அப் கவுன்சிலிங் நடக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மாப் அப் உடைய கவுன்சிலிங் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக எடுத்திருக்கேன் நான். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, மாப் அப் ரவுண்ட் கவுன்சிலிங் வுட் ஸ்டார்ட் ஆஃப்டர் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ டிபெண்டிங் ஆன் அன்ஃபீல்ட் சீட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் காலேஜஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மாப் அப் ரவுண்ட் வந்துட்டு ரவுண்ட் த்ரீக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மேபி ரவுண்ட் டூக்கு அப்புறம் கூட ஆரம்பிக்க வாய்ப்பு உண்டு அண்ட் ரவுண்ட் டூ இல்லை ரவுண்ட் த்ரீ. ஸோ மோஸ்ட்டாக ஆரம்பிக்கும் போது அன்ஃபில்ட் சீட்ஸை வந்து எந்த காலேஜில் எந்த கோர்ஸ்க்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அன்ஃபில்ட் சீட்ஸ் தான் மாப் அப் கவுன்சிலிங் நடக்கும், சரிங்களா? செகண்ட் பாயிண்ட் பாருங்க, மெரிட் லிஸ்ட் வுட் பி ரிலீஸ்ட் இன் சென்டெக் வெப்சைட். ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டட் இன் தி அவைலபிள் கோர்சஸ் அண்ட் காலேஜஸ் கேன் ஷோ தேர் இன்ட்ரெஸ்ட். ஸோ மாப் அப் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, சென்டெக் வந்து ஒரு மெரிட் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மாப் அப் கவுன்சிலிங்க்கு நீங்கள் அட்டன் பண்ணலாம் நீங்கள். ஸோ அந்த மெரிட் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து சென்டெக் உடைய வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் பாயிண்ட், மாப் அப் கவுன்சிலிங் வுட் பி கேரிட் அவுட் எதர் இன் சென்டெக் மெயின் ஆஃபீஸ் ஆர் அட் தி ரெஸ்பெக்டிவ் காலேஜ். ஸோ மாப் அப் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா எதர் வந்து சென்டெக் உடைய ஆஃபீஸில் நடக்கும் அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் காலேஜ் எந்த காலேஜில் வந்து எந்த கோர்ஸ்க்கு சீட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த காலேஜில் வந்து மாப் அப் கவுன்சிலிங் நடக்க வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க, மாப் அப் கவுன்சிலிங் இன்டிமேஷன் வுட் பி சென்ட் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ காட் செலக்டட் இன் மெரிட் லிஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் கவுன்சிலிங். ஸோ மாப் அப் கவுன்சிலிங் உடைய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போகும். ஸோ மெரிட் லிஸ்ட்டில் வந்து எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே எஸ்எம்எஸ் போகும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எஸ்எம்எஸ்ல வந்து உங்களுடைய கவுன்சிலிங் டேட் மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி சென்டெக் கூடிய வெப்சைட் வந்து உங்களை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சென்டெக் கூடிய வெப்சைட் லாகின் பண்ணி அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கணும் நீங்கள். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள், ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ஸ்டில் டு ஜாயின் எனி காலேஜ் கேன் ஆல்சோ டேக் பார்ட் இன் தி கவுன்சிலிங் இஃப் ரிக்வயர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் ஒன்ல உங்கள் நேம்ஸ் வந்திருக்கும் பட் ஸ்டில் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணிருக்க மாட்டீங்க. நீங்கள் ரவுண்ட் டூவும் அட்டன் பண்ணிருப்பீங்க, ஸ்டில் வந்து ரவுண்ட் டூலும் நீங்கள் எதிர்பார்த்த கோர்ஸ் இல்லை காலேஜ் கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் த்ரீல இல்லை மாப் அப் கவுன்சிலிங்ல நீங்கள் எதிர்பார்த்த காலேஜ் இருக்கு இல்லை கோர்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் நீங்கள். ஸோ அந்த ஒரு பாசிபிலிட்டி உண்டு உங்களுக்கு, அந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கேன் நான். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பாயிண்ட் பாருங்க, மாப் அப் கவுன்சிலிங் கேன் ஹேப்பன் கோர்ஸ் வைஸ் ஆர் ஃபார் ஆல் கோர்சஸ் டுகெதர் டிபெண்டிங் அப்பான் தி அன்ஃபில் சீட்ஸ். ஸோ மாப் அப் கவுன்சிலிங் உடைய நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஏதர் ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் அதுக்கு வந்து மாப் அப் கவுன்சிலிங் செப்பரேட்டாக நடக்க வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லை ரொம்ப அன்ஃபில் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சென்டெக் டிசைட் பண்ணாங்கன்னா எல்லா கோர்சஸ்க்குமே மாப் அப் கவுன்சிலிங் வந்து இமீடியட்டாக ஒரே டைமில் விட முடியும் அவங்களால. ஸோ நம்மளோட சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மாப் அப் கவுன்சிலிங் எதர் வந்து பார்த்தீங்கன்னா சென்டெக் உடைய வெப்சைட்ல நடக்கும். அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் காலேஜ் எந்த காலேஜ் வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும் அந்த காலேஜில் நடக்க வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. ஸோ மாப் அப் கவுன்சிலிங் எடுத்து ஒரு ஓப்பன் கவுன்சிலிங் உங்களுக்கு, சரிங்களா? இப்போ மெரிட் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டில் வந்து மேபி ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா என்னென்ன காலேஜில் வந்து என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸும் கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ எந்த காலேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜ் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் நீங்கள். உங்களுடைய ஃபார்மாலிட்டிஸ், உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் உங்களுக்கு உங்களுக்கு வந்து சீட்டு வந்து கிடைக்கிற வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. அதே மாதிரி சீட்ஸ் வந்து காலேஜ் வந்து மாப் அப் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து மெரிட் லிஸ்ட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மெரிட் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி பேசிஸில் வந்து சீட் க்ளோஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ மாப் அப் உடைய இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக வந்து சென்டெக் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மாப் அப் வந்து இப்போ வந்து பிடெக் லேட்டர் என்ட்ரிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ அது மாப் அப் ரவுண்டுடைய டேட்டும் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டில் போயிட்டு மாப் அப் கவுன்சிலிங் வந்து ரெஸ்பெக்டிவ் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணணும் அது. ஸோ மாப் அப் கவுன்சிலிங் வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் அது உங்களுக்கு, சரிங்களா? அதில் வந்து ஓப்பன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணலாம். அதில் நீங்கள் வந்து இந்த காலேஜ் தான் போகணும் அந்த காலேஜ் தான் போக முடியாது, எந்த காலேஜ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த காலேஜில் வந்து நீங்கள் டேரெக்டாக போகலாம் நீங்கள், ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு. ஸோ மாப் அப் கவுன்சிலிங் வந்து டவுட்ஸ் எதுனா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், டெஃபினெட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி சென்டெக்கில் வந்து ஒரு புது அப்டேட்ஸ் தான் வந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.